Before we turn to God's word, நாம் தேவ வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக I would like to share a few words the great preacher Charles Spurgeon spoke and even wrote. சார்லஸ் ஸ்பர்ஜன் என்கிற பெரிய தேவ மனிதன் பேசிய மற்றும் எழுதிய சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். The Lord has been speaking to me from this man's life. இந்த தேவ மனிதன் over a period of time. இந்த தேவ மனிதனின் வாழ்க்கையில் இருந்து சில காலங்களாக தேவன் என்னோடு கூட பேசிக் கொண்டு வருகிறார். You know, this is what he said at one time. ஒரு காலத்திலே அவர் இப்படியாக சொன்னார். He said, I'm quoting, quote, but there are many persons who evidently do not believe it. வெளிப்படையாக விசுவாசியாதவர்கள் அநேகர் உண்டு. We have a fixed faith. நமக்கு ஒரு மாறாத விசுவாசம் உண்டு. We have a fixed faith to preach. நாம் பிரசங்கிப்பதற்கு ஒரு மாறாத விசுவாசம் உண்டு. He said these words to the students who were with him. தன்னோடு பயிற்சியில் இருந்த மாணவர்களுக்கு இதை அவர் இப்படி சொன்னார். This is what he said we have a fixed faith to preach. நாம் பிரசங்கிப்பதற்கு மாறாத ஒரு விசுவாசம் உண்டு. My brethren, என் சகோதரர்களே, then he said, மேலும், and we are sent forth with a definite message from God. தேவனிடத்திலிருந்து ஒரு குறிப்பான செய்தியை பெற்றுக்கொண்டு நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். We are sent forth with a definite message to preach. நாம் ஒரு நிலையான மாறாத message from God. விசுவாசத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பிரசங்கிக்க அனுப்பப்படுகிறோம். He was so sure we have a fixed faith to preach. நாம் பிரசங்கிப்பதற்கு ஒரு மாறாத விசுவாசம் உண்டு என்பதில் அவர் மிக உறுதியாக இருந்தார். Yes. At one time he wrote like this. ஒரு முறை அவர் இப்படி எழுதி இருந்தார். It becomes a serious question. இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான கேள்வியாகும். He wrote. இப்படி எழுதினார். How far those who abide by the faith once delivered to the saints should fraternize or associate with those who have turned away to another gospel. விசுவாசிகளுக்கு ஒருமுறை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தில் வாழ்கிறவர்கள் சுவிசேஷத்திலிருந்து விலகியவர்களோடு கூட எவ்வளவு தூரம் செல்ல முடியும்? Those who abide by the faith, விசுவாசத்திலே வாழ்கிறவர்கள், once delivered to the saints, விசுவாசிகளுக்கு ஒருமுறை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தில் வாழ்கிறவர்கள் should fraternize or associate with those who have turned away to another gospel. இன்னொரு சுவிசேஷத்தில் சென்றவர்களோடு கூட எவ்வளவு தூரம் செல்ல முடியும்? Turned away to or turned aside to another gospel. இன்னொரு சுவிசேஷத்தில் சென்றவர்களோடு கூட எவ்வளவு தூரம் சேர்ந்து செல்ல முடியும்? How far? எவ்வளவு தூரம் we should associate? எவ்வளவு தூரம் சேர்ந்து பிரயாணிக்க முடியும்? Yes. Nay. Hona chahiye. How long should we associate with them? எவ்வளவு தூரம் நாம் செல்ல முடியும்? எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? Christian love has its claims. கிறிஸ்துவ அன்பு அநேக காரியங்களை சொல்கிறது. Christian love has its claims. கிறிஸ்துவ அன்பு அநேக காரியங்களை மேற்கோள் காட்டுகிறது. And divisions are to be shunned as grievous evils. மேலும் பிரிவினைகள் மிகப்பெரிய தீங்காக பார்க்கப்பட வேண்டும். பிரிவினைகள் மிகப்பெரிய தீங்காக தடுக்கப்பட வேண்டும். Are to be shunned as grievous evils. மிகப்பெரிய தீங்காக பிரிவினைகள் காணப்பட்டு தடுக்கப்பட வேண்டும்.
பிரிவினைகள் மிகப்பெரிய தீங்காக காணப்பட்டு தடுக்கப்பட வேண்டும் என்று கிறிஸ்துவ அன்பு சொல்கிறது. But let's not miss what it is. Let's just forget Hindi. Sorry to say that. Let me say that so that we don't miss what he really said. So I will read that straight away. Okay? This is what he said. It becomes a serious question, he wrote, how far those who abide by faith once delivered to the saints should fraternize or associate with those who have turned aside to another gospel. விசுவாசிகளுக்கு ஒரு முறை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தில் நடக்கிறவர்கள் வேறொரு சுவிசேஷத்தில் சென்றவர்களோடு கூட has its claims. கிறிஸ்துவ அன்பானது and divisions are to be shunned as grievous evils. பிரிவினைகள் தீங்காக பார்க்கப்பட வேண்டும். How far என்று சொல்கிறது. Are we justified in being in confederacy or alliance or in union with those who are departing from the truth? சத்தியத்தை விட்டு விலகுவோர் கூட நாம். You got the point? Now these are very important words that Spurgeon spoke in his time. ஸ்பர்ஜன் மிகப்பெரிய முக்கியமான இந்த காரியங்களை தன் காலத்தில் பேசினார். Yes. You know, they are very important questions for us in this present. இப்பொழுதும் கூட நமக்கு இது மிகப்பெரிய கேள்விகளாகும். How far those who abide by the faith once delivered விசுவாசிகளுக்கு ஒருமுறை to the saints விசுவாசிகளுக்கு ஒருமுறை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் fraternize or associate with those who have turned aside to another gospel இன்னொரு சுவிசேஷத்திற்கு விலகியவர்களோடு கூட எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும். Yes, and then he goes on to say, சொல்கிறார் Christian love has its claims. கிறிஸ்துவ அன்பானது அநேக காரியங்களை சொல்கிறது. It claims that we are not to be divided, we should be நாம் பிரிவினையாக இருக்க கூடாது, ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்துவ அன்பு சொல்கிறது. You know, we should be one. நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். We are all God's children. நாம் எல்லாம் தேவ பிள்ளைகள் தானே. That's what he seems saying here. Christian love has its claims. கிறிஸ்துவ அன்பானது இப்படியாக மேற்கோள் காட்டுகிறது. And divisions are to be shunned as grievous evils. அப்படியாக பிரிவினைகள் மிகப்பெரிய தீங்காக பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. Yes. But how far are we justified in being in confederacy? ஆனால் எவ்வளவு தூரம் நாம் அவர்களோடு கூட ஒன்றாக போய் கொண்டிருக்கிறோம்? In confederacy, in alliance with such அப்படிப்பட்ட காரியங்களோடு கூட நாம் இருக்கிறோம். Yes, but how far are we justified in being in confederacy or in alliance or in union with those who are departing from the truth? அந்த சத்தியத்திலிருந்து விலகுவோர்களோடு கூட நாம் எவ்வளவு தூரம் ஒன்றாக இருக்கிறோம் என்பதே கேள்வி. Yes. You know, and this was spoken by Spurgeon. இது ஸ்பர்ஜனால் பேசப்பட்டது. You know, and remember one thing. ஒரு காரியத்தை உணருங்கள். He was a man of God said about him like ஒரு தேவமனிதர் அவரை குறித்து அப்படி சொன்னார். He said Spurgeon was not only a preacher but he was a fighter. Spurgeon ஒரு பிரசங்கியார் மட்டுமல்ல அவர் ஒரு போராளியும் கூட. You know that's what spoken about him. அப்படியாக அவரை குறித்து சொன்னார். Yes. He preached. He practiced what he preached. அவர் தான் பிரசங்கித்ததை அவர் பிரசங்கித்ததை தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வந்தார். And then he says about Spurgeon. மேலும் but when he is preaching did lead to controversy. அவர் பிரசங்கிப்பது ஒரு மாறுபாட்டை உண்டு பண்ணியது. It says he was not one to retreat. ஆனாலும் அவர் பின்வாங்குகிறதில்லை. He was not one to go back. அவர் பின்வாங்குகிற ஒருவராக இல்லை. When what he taught led to controversy among Christians in those அவர் days. அவர் பிரசங்கித்த காரியங்கள் and other preachers, well-known preachers. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பலவித காரியங்களை மாறுபாட்டை கொண்டு வந்தார். He was contemporary to D.L. Moody and several அவர் D.L. Moody மேலும் அநேகரோடு கூட வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தார். When his preaching brought controversy among some other preachers and people. ஆனால் அவர் பேசிய காரியங்கள் மற்ற பிரசங்களோடு கூட ஒத்துப்போகாமல் மாறுபட்டிருந்தது. He says about him he was not one to retreat. இருந்தாலும் அவர் பின்வாங்குகிற ஒருவராக இல்லை. Now why I say this
today. Yen adhai naan solugiren endral how much we need these counsels or these convictions of men of God in our lives today in this end time. Indha kadaisi kaalangalile indru namakku indha deva manithargaludaiya indha unarthudalgal namakku evlo megaperiya thevaiyaga irukirathu endru paarkirom. So my brothers and sisters, if we want to go on with God, நாம் தேவனோடு கூட தொடர்ந்து நாம் செல்ல வேண்டும் என்றால், if we want to live the truth, நாம் சத்தியத்தை வாழ வேண்டும் என்றால், if we want to move on into the fulfillment of God's purpose, தேவனுடைய நோக்கத்தினுடைய நிறைவேற்றத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால், you know, remember ஒரு காரியம் உணருங்கள். You know, we need to take a stand like this man in his time did. அந்த மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் செய்த காரியத்தை நாமும் செய்ய வேண்டும். How long we can hobnob with all kinds of things going on in the name of Christian love? கிறிஸ்துவ அன்பு என்கிற நாமத்திலே செல்ல கொண்டிருக்கிற காரியங்களோடு கூட எவ்வளவு தூரம் நாம் செல்ல முடியும்? We heard last week that the true love discerns everything. உண்மையான அன்பானது எல்லாவற்றையும் பகுத்தறியும் என்று நாம் கடந்த வாரம் கேட்டோம். We heard from the life of the Lord Jesus Christ himself. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்தும் கூட நாம் பார்த்தோம். The world says the love is blind. உலகம் சொல்கிறது அன்பிற்கு கண் இல்லை என்று. We heard very clearly last கடந்த வாரம் நாம் தெளிவாய் கேட்டோம். But that is not so with Jesus. ஆனால் இயேசுவின் அன்போடு கூட அப்படி அல்ல. His love found everything that was lacking in his disciples. சீஷர்களிலே குறைவிப்பட்ட காரியத்தை அவருடைய அன்பானது எல்லாவற்றையும் கண்டது. Yes, he found them. அவர் கண்டறிந்தார், அவர்களை கண்டறிந்தார். And he told them. அவர்களுக்கு சொன்னார். What lacked in அவருடைய வாழ்க்கையின் குறைவுகளை சொன்னார். Yes. He rebuked them. அவர்களை கண்டித்தார். He called even Peter, Satan, get thee behind me. சாத்தானே எனக்கு பின்னாக போ என்று பேதுருவையும் கூட அவர் சொன்னார். You know, so we see that the love of God is also a love that corrects us. It discerns. ஆகவே தேவ அன்பானது பகுத்தறிய கூடிய அன்பானது அது நம்மை சீர்திருத்த கூடியது. Yes. We heard many things last week from God's word. தேவ வார்த்தையிலிருந்து How important it is. எவ்வளவு மிக முக்கியமான ஒரு காரியம். You know, as we saw from the life of Spurgeon. ஸ்பர்ஜன் வாழ்க்கையிலிருந்து நாம் பார்த்தது போல. How long we can go on, you know, socializing and aligning ourselves or associating ourselves or mixing up with those. அந்த காரியங்களோடு கூட நாம் எவ்வளவு அதிகமாக எவ்வளவு தூரம் இணைந்து பிரயாணிக்க முடியும்? Who have turned aside to another gospel. அவர்கள் இன்னொரு விசுவாசத்திற்கு போய் விட்டார்களே. Yes. அவங்களோடு கூட நாம் எப்படி இணைந்து செல்ல முடியும்? How are we going to be justified? எப்படி நாம் சத்தியத்தை நாம் நியாயப்படுத்த முடியும்? In being in confederacy or in association, in alliance with those who are departed from the truth. சத்தியத்தை விட்டு விலகளோடு கூட நாம் சேர்ந்திருப்பதினால் எப்படி சத்தியத்தை நியாயப்படுத்த முடியும்? So may God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். To know our calling and election in Christ Jesus in this present time. இந்த நாட்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். We thank God for all that God has been speaking to us in the last couple of months and கடந்த மாதங்களாக வாரங்களாக தேவன் நம்மோடு கூட பேசிய காரியங்களுக்கு நன்றி செலுத்துவோம். And I see that the great love of God is visiting us. தேவனுடைய மிகப்பெரிய அன்பு நம்மை சந்திக்கிறது. Ministering his word to us. அந்த அன்போடு கூட தேவ வார்த்தை நமக்கு அனுப்புகிறார். And I know that the Lord is not condemning anyone of us. நம்மில் யாரையும் தேவன் தள்ளி விளக்கவில்லை. He is speaking to our hearts. அவர் தன்னுடைய இதயத்தை பேசுகிறார். He is coming to us and visiting us and knocking at the door of our lives to come in and find a place where he can abide with us in great love and we would also respond to him in great love. அப்படியாக நம்முடைய இதயத்தின் கதவுகளிலே வந்து அவர் தட்டி தன்னுடைய அன்பினால் நம்முடைய இதயத்திலே வசிக்கும்படியாக அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். You know, as we heard last week, கடந்த வாரம் நாம் கேட்டது போல, the Lord could have easily removed the church of Ephesus. சபையை எளிதாக தேவன் நீக்கி விட்டிருக்கலாம். You know, God could have done. தேவன் அதை செய்திருக்க முடியும். But his great love was that he told ஆனால் அவர் தன் அன்பின் மிகுதியால் இப்படி சொன்னார். Of their present state. அவருடைய தற்போதைய நிலைமையை சொன்னார். Amen. Amen. Wasn't it the love of God? அது தேவ அன்பு இல்லையா? That he told them their present state. அவருடைய நிகழ்கால நிலையை சொன்னாரே. And shown them that they need to repent. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்கிற நிலையை சொன்னார். You know, so God is giving the churches here in the book of Revelation 2 and 3 an opportunity to repent. ஆகவே இங்கு Revelation 2 3 அதிகாரத்தில் இருக்கிற சபைகளுக்கு தேவன் மனம் திரும்புவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். You know, today the church realm is, you know, so much caught up with the wicked or the sinners coming to repent. இந்த சபை உலகமானது பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்கிற காரியத்திலே பிடிக்கப்பட்டிருக்கிறது.
Church, in the church world, they are all caught up with one thing, that the sinners should repent and come to the Lord. பாவிகள் மனம் திரும்பி வர வேண்டும் என்கிற ஒரு காரியத்தில் சபை உலகம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. பஷ்சதாப் கர்கே சர்ச் மே ஆனா. Right. Okay. So they want the sinners to repent. அவர்கள் பாவிகள் மனம் திரும்ப விரும்புகிறார்கள். You know, but they do not realize there is a great need for the churches to repent in this present time. ஆனால் இந்த காலத்திலே சபைகள் மனம் திரும்ப வேண்டும் என்கிற மிகப்பெரிய உண்மை அவர்கள் Many are caught up with evangelism where sinners are called to repent. அநேகர் சுவிசேஷ வேலையிலே ஈடுபட்டு பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்ற காரியத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். But we are not realizing there's a great need for the church, the apostate church today, to come back to God and repent. ஆனால் இப்படி விசுவாசத்திலிருந்து விழுந்து போன சபைகள் மறுபடியுமாக மனம் திரும்பி தேவனத்தில் வர வேண்டும் என்கிற உண்மையை அவர்கள் மறுத்து விட்டார்கள். Yes. And that's what the Lord was saying to the churches. இதுதான் இங்கு சபைகளுக்கு தேவன் இங்கு சொல்கிறார். We have no time to revise everything. அதை பார்ப்பதற்கு நமக்கு சமயம் இல்லை. But let me say this as the Lord is laying this upon my heart. தேவன் எனக்கு இப்படி சொல்கிறதால உங்களுக்கு மறுபடியும் இதை சொல்கிறேன். So the Lord gave an opportunity to the church in Ephesus to repent. அதுவே எபேசு சபை மனம் திரும்ப தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். You know, an opportunity. ஒரு சந்தர்ப்பம். Repentance is an opportunity God gives. We நாம் கேட்டது போல மனம் திரும்புதல் தேவன் கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பமாகும். As the apostle Paul said in Acts, God commanded every man in every place to repent. It's a command of Devan God. இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்களை மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார் என்று apostle Paul சொல்கிறார். Yes. மனம் திரும்புதல் தேவ கட்டளையாகும். Yes. Acts chapter 17 apostle, for the sake of apostle நடபடிகள் 17 and verse 30. 30 வசனம். And the times of this ignorance God winged it, but now commandeth all men everywhere to repent. Acts 17 and verse 30. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவள் போல இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷர் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். You know, so repentance is a command. ஆகவே மனம் திரும்புதல் தேவ கட்டளையாகும். Remember that God commands us to repent and gives us an opportunity to repent. தேவன் மனம் திரும்ப கட்டளையிட்டு நாம் மனம் திரும்புவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுக்கிறார். And even here in the book of Revelation chapter 2 and 3. வெளிப்படுத்தும் விசேஷம் 2 3 அதிகாரத்திலும் கூட. The Lord is commanding the churches to repent. சபைகள் மனம் திரும்ப தேவன் கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். It's not an option for them. அது ஏதோ ஒரு அவர்களுக்கு விருப்ப பிரகாரம் அல்ல. It's a command of God, repent. அது விருப்ப பிரகாரம் அல்ல, அது தேவ கட்டளையாக அவர்களுக்கு இருக்கிறது. If you want to continue in my purpose. என்னுடைய நோக்கத்தில் நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் எனில் The Lord says, in my great love, I am visiting you and giving an opportunity to repent. என்னுடைய மிகுந்த அன்பினால் உங்களிடத்தில் வருகிறேன், உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறேன், மனம் திரும்புங்கள் என்று தேவன் சொல்கிறார், சபைகளுக்கு சொல்கிறார். What will that mean to us? அது நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது? The Lord is giving you உங்களுக்கும் எனக்கும் an opportunity. தேவன் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார் to repent. மனம் திரும்ப தேவன் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். God doesn't want you and me to continue the way we are. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்க கூடாது என்று தேவன் விரும்புகிறார். The way we are. நாம் எப்படி இருக்கிறோமோ. You know how our love for the Lord is. எப்படி நம்முடைய தேவ அன்பு நமக்கு இருக்கிறது? You know our love has shifted. நம்முடைய அன்பு மாறிவிட்டது. As we shared during கடந்த வாரத்தில் பகிர்ந்து போதோல We had a tremendous love for the Lord. தேவனுக்கென்று நல்ல அன்பை கொண்டிருந்தோம். Look at your early days. ஆரம்ப காலத்தை பாருங்கள். The beginnings in the ஆரம்ப காலத்தை பாருங்கள். You know, but there is a shift. ஆனால் இப்பொழுது ஒரு மாற்றம் வந்து விட்டது. You got into job. நீங்கள் வேலைக்கு போய் விட்டீர்கள். You got into family. குடும்பஸ்தராகி விட்டீர்கள். You have children. உங்களுக்கு குழந்தைகள் வந்து விட்டது. You have many other cares of இந்த உலகத்தின் அநேக காரியங்களால் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். Everything has shifted. That love has shifted. இப்பொழுது அந்த தேவனுக்கு நேரான அன்பு மாறிவிட்டது. It's gone. இது போய்விட்டது. Now it's profession, it's promotion, it's job, it's family and many things. இப்பொழுது அது உங்களுக்கு வேலை, உங்களுக்கு உத்தியோகம், உங்களுக்கு குடும்பம் இப்படியாக மாறிவிட்டது. It can be ministry. இன்னும் பல காரியங்களாக இருக்கலாம். It can be ministry. இது ஊழியமாக கூட இருக்கலாம். It can be expansion of the work of God. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக கூட இருக்கலாம். There are so many things. இப்படி பல காரியங்கள் இருக்கலாம். A shift. ஒரு மாற்றம் coming into the lives of God தேவ ஜனங்களின் வாழ்க்கையில் வருகிறது. And the love that first love
is no more seen in our நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆதி அன்பு இன்னும் காணப்படவில்லை. And that's what the Lord has been speaking to. இதை தான் தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டு வருகிறார். You know, so may God really help. ஆகவே தேவன் நமக்கு உண்மையாய் உதவி செய்ய. The Lord in his mercy is telling us and showing us, and it is for us to repent. தேவன் தன் இரக்கத்தினால் நம்மிடத்திலே காண்பித்து பேசிக் கொண்டிருக்கிறார். God gives us an opportunity to repent. It's not God who has to repent. நாம் தான் மனம் திரும்ப வேண்டும். We have to repent. தேவன் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தான் மனம் திரும்ப வேண்டும். அதற்கு தேவன் சந்தர்ப்பம் கொடுக்கிறார். So may God really help. ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். You know, we saw from the church in Pergamum சபையிலிருந்து நாம் பார்த்தோம். You know, we saw many things இங்கு நாம் பல காரியங்களை பார்த்தோம். And the Lord spoke to us several matters or several truth from the church in Pergamum சபையிலிருந்து தேவன் பல காரியங்களை நம்மோடு கூட பேசினார். Yes, we heard that this love is a discerning love. நாம் கேட்டோம் இந்த அன்பு பகுத்தறியக்கூடிய அன்பு. Yes, it discerns everything that is contrary to this life that the Lord has placed within us. நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த ஜீவனுக்கு மாறாக வருகிற எல்லா காரியங்களையும் இது வகை இருக்கும் என்று நாம் பார்த்தோம். Yes, you know, it is able to discern those things that hinder the progression of this life in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற இந்த ஜீவனிலே தடை செய்கிற எல்லா காரியங்களையும் இது வகை இருக்கும். Yes, but we also heard that when there is a true love for the Lord and this life, we are always open. தேவனுக்கு நேராகவும் இந்த ஜீவனுக்கு நேராகவும் உண்மையாக அன்பு இருந்தால் நாம் எப்பவும் திறந்து காணப்படுவோம். Yes, என்றும் கூட நாம் கேட்டோம். You know we don't need instructions. We நமக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட அவசியமே இல்லை. Yes, when your heart is filled with the love for the Lord, தேவனுடைய அன்பினால் உங்களுடைய இதயம் நிறைந்திருந்தால், it's able to discern what pleases the Lord. தேவனுக்கு எது பிரியம் என்று அது கண்டுகொள்ள உதவி செய்யும். Yes, and even if somebody has to tell us one thing, மேலும் ஒருவர் நமக்கு ஒரு காரியம் சொன்னாலும் கூட, to bring in as a word of correction or input in our spiritual, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான வார்த்தையை பேசினால், there is a willful acceptance immediately. உடனடியாக ஒரு மனப்பூர்வம் நமக்கு காணப்படும். Oh brother, I know that's the Lord. I receive. தேவனே, இது தேவன் தான், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வோம். There is no need for persuasion. அப்படியாக தொடர்ந்து சொல்ல அவசியம் இருக்காது. You know, they are willing to accept. அவர்கள் மனமுவர்ந்து காணப்படுவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். So we have seen last week very clearly. ஆகவே தெளிவாக நான் ஒரு காரியம், we lack this love. நாம் இந்த அன்பில் குறைவுபடுகிறோம். And therefore we have no discerning in our. ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வகை இருப்பும் இல்லை. எந்த ஒரு from the உலகத்திலிருந்து எந்த ஒரு பிரிவும் இல்லை. Our lives are in a great mix. நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய கலப்பில் காணப்படுகிறது. If there is an adequate love for the Lord, தேவனுக்கென்ற போதுமான அன்பு நமக்கு இருந்தால், and for this great life the Lord has given to us, நமக்கு தேவன் கொடுத்த இந்த ஜீவன் மேல் அன்பு இருந்தால், there will be no compromise with error. நாம் தவறோடு கூட ஒன்று சேர்ந்து பிரயாணிக்க மாட்டோம். There will be no compromise with wrong. நாம் தவறோடு கூட சமரசம் செய்ய மாட்டோம். We will not permit anything that is questionable. கேள்விக்குரிய எந்த ஒரு காரியத்தையும் நாம் அனுமதிக்க மாட்டோம். Remember the early ஆரம்ப காலத்தின் நினைவு கூறுங்கள். We never left anything to a benefit of doubt. We immediately brought it to the Lord. சந்தேகத்திற்குரிய எந்த ஒரு காரியத்தையும் நாம் உடனடியாக தேவனிடத்தில் கொண்டு வந்தோம். தேவனுடைய ஆலோசனையை நாம் பெற்றுக் கொண்டோம். Yes, that was our first. அதுதான் நம்முடைய ஆதி அன்பா இருந்தது. You know, as we said, நாம் கேட்டோம். We permit nothing which are questionable. கேள்விக்குரிய எதையும் நாம் அனுமதிக்கவே இல்லை. Yes. This was lacking. இதுதான் குறைவுபட்டது. This love, this அன்பு was lacking in Pergamum, and because of that they came to a place of great mixture. இந்த பெர்கமு சபையிலே இந்த குறைவு இருந்ததினால் அவர்கள் கலப்படத்தில் வந்து காணப்பட்டார்கள். Yes, என்று நாம் பார்த்தோம். And we thank God for all that we heard. கடந்த வாரம் கேட்ட எல்லா காரியங்களுக்கும் நான் நன்றி செலுத்துவோம். You know, I just want to move on today. இன்னும் கூட தொடர்ந்து நான் பயணிக்க விரும்புகிறேன். And I would like to turn us, I share also towards the end from the book, both the Thyatira and also the church in Pergamum. Thyatira sabai, Pergamum sabai, naam kadaisiyil kadandha varam paarthom. How the teachings have come in there. Anga eppadi bodhanaigal vandu vittathu. In the midst of God's word, some other teachings also came. Deva vasanathin mathiyile veru sila bodhanaigalum vandu vittathai paarthom. Which the Lord hates. Devan niragarikkira bodhanaigal. Which the Lord hated. தேவனுக்கு பிரியமில்லாத those were the things
began to be taught in this church. தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களும் இங்கு சொல்லப்பட்டது, போதனை செய்யப்பட்டது. Well, we move on to, I would like to share from, you know, chapter 3 of Revelation a few thoughts. சில காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம். How important is for us to keep this life moving on. இந்த ஜீவன் தொடர்ந்து வளர வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். What helps us to move on is that love of the Lord. தேவ அன்புதான் இந்த ஜீவன் வளர உதவி செய்யும் என்பதை நாம் மறக்க கூடாது. Now turn with me to chapter 3 of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம். And I would like to read verses 1 to 3 வரை. And unto the angel of the church in Sardis write these things, saith he that hath seven spirits of God and the seven stars, I know thy works, that thou hast a name, that thou livest and art dead. சர்தே சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய ஏழு ஆவிகளையும் ஏழு நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். Be watchful and strengthen the things which remain. நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. That remain that are already to that are ready to die, for I have not found thy works perfect before God. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவளாக நான் காணவில்லை. Remember therefore how thou hast received and heard, and hold fast and repent. If therefore thou shalt not watch, I will come to thee as a thief, and thou shalt not know what hour I'll come upon thee. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். Yes, I wish to share, read from some other scripture portion, I mean the translations as well. வேறு சில மொழியாக்கங்களை வாசிக்க விரும்புகிறேன். I would like to read from a couple of translations. ஒரு சில மொழியாக்கங்களை வாசிக்க விரும்புகிறேன். Revelation chapter 3. வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம். I would like to read from NLT. NLT மொழியாக்கம். Yes. It says like this. இப்படியாக சொல்லுகிறது. Verse 2 I would read. இரண்டாம் வசனம். I know all the things you do. நீ செய்கிற எல்லா காரியங்களும் எனக்கு தெரியும். You have a reputation of being alive, but you are dead. நீ உயிரோடு இருக்கிறேன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் நீ செத்தவனாய் இருக்கிறாய். Wake up, strengthen what little remains. நீ விழித்துக்கொண்டு உயிரோடு இருக்கிற காரியத்தை பலப்படுத்த. For even what is left is almost dead. நீ கொஞ்ச காரியமும் கூட சாகர நிலைமையில் வந்துவிட்டது. I find that your actions do not meet the requirements of my God. என் தேவனுடைய தேவைகளை உன்னுடைய செயல்பாடுகள் சந்திக்கிறதில்லை. Yes. I find that your actions do not meet the requirements of my God. என் தேவனுடைய தேவைகளை உன் கிரியைகள் சந்திக்கிறதில்லை. Go back to what you heard and believed at first. ஆரம்பத்தில் நீ எப்படி கேட்டு விசுவாசித்தாயோ அந்த காரியத்திற்கு மறுபடியும் திரும்பு. Again, the direction is to first. ஆரம்பம் என்கிற அந்த காரியத்திலே நாம் பார்க்கிறோம். Go back to what you heard. நீ கேட்டதில் ஆரம்பத்தில் கேட்டதை போ. And believed at first. ஆரம்பத்தில் எப்படி கேட்டு விசுவாசித்தாயோ அப்படியாக அதற்கே போ. Hold it firmly. அதை நீ நன்றாய் பிடித்துக்கொள். Repent and turn to me again. மறுபடியுமாக மனம் திரும்பி என்னிடத்தில் வா. If you don't wake up, நீ விழித்திராவிட்டால் I will come to you suddenly. தடுதியாய் உன் மேல் வருவேன். ஒரு திடனை போல் அறியாத வேளையில் வருவேன். I would like to read again from New Century version. New Century மொழியாக்கம். Yes. Wake up, strengthen what you have left before it dies completely. நீ விழித்துக்கொண்டு நீ வைத்திருக்கிற காரியங்கள் முழுவதுமாய் சாவதற்கு முன்பாக அதை ஸ்திரப்படுத்து. You know, he says take care. கவனமாய் கைக்கொள். There's a little light there. கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறது. That also will about very soon. அது சீக்கிரமாய் நின்று போய்விடும். Do something about it. இதற்கு ஏதாவது செய். Trim the wicks. அந்த விளக்கு தண்டை நீ சரி பண்ணு. Trim the wicks. அந்த விளக்கு தண்டை சரி பண்ணு. Pour some oil. அங்கு
Now that little flickering thing is going to about very soon. இப்பொழுது அந்த எரிகிற sooner than you think it will. நீ நினைக்கிறதுக்கு முன்பாகவே கொஞ்சம் எரிகிறது அணைந்து போகும். It's a warning God gave to his own church. தன்னுடைய சபைக்கு தேவன் கொடுக்கிறது ஒரு எச்சரிக்கையாகும். For which he bled and died. எதற்காக அவர் மரித்தாரோ ரத்தம் சிந்தினாரோ அந்த சபைக்கு அவர் எச்சரிக்கிறார். And will that not apply to you and me today? இன்று உங்களுக்கு எனக்கும் இது பொருந்துகிறது இல்லையா? Or is it was only for the church in Sardis? Will it have no application for me in 21st century? I am not here to judge over your life. But the Holy Spirit and the Word of God will have its judgment over our lives, your life and mine. So let's be open to God even this morning. It is His love that is coming that we do not continue to remain the way we are. This is what God was contending with the church. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்க கூடாது என்றுதான் அந்த ஒரு கர்சனையோடு கூட தான் சபைகளுக்கு தேவன் பேசிக் கொண்டிருந்தார். I do not want you to continue the way you are. நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே நீ தொடர்ந்து இருக்க கூடாது என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். I am coming to you. நான் வருகிறேன். With a desire that you would change your mind. உன்னுடைய மனதை மாற்றுவாய் என்கிற ஒரு வாஞ்சையோடு கூட நான் வருகிறேன். Yes. But if you do not, he also tells what will happen. உங்களுக்கு என்ன நேரிடும் என்றும் சொல்கிறார். And that's the same thing that will happen to us. நமக்கும் அதே காரியம் தான் நேரிடும். And to his churches even in this present. இந்த நாட்களில் இருக்கிற அவருடைய சபைக்கும் இதுதான் நேரிடும். So let's just listen carefully. ஆகவே கவனமாய் கேளுங்கள். And the Lord says here in this translation. இங்க தேவன் சொல்கிறார். So do not forget what you have received and heard. நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை மறந்து விடாதே. Yes. Calling them to a place to remember what they heard. அவர்கள் கேட்ட காரியத்தை நினைவுகூற தேவன் அழைக்கிறார். And received. அவர்கள் பெற்றுக்கொண்ட வகையை. They didn't reject it. They heard. அவர்கள் கேட்டார்கள். They received. அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். He says, "Don't forget." அதை மறக்க வேண்டாம் என்று தேவன் சொல்கிறார். Hold fast. அதை பிடித்துக் கொள்ளுங்கள். And then he says, மேலும் சொல்கிறார். Obey. அதற்கு கீழ்ப்படியுங்கள். Obey it. கீழ்ப்படியுங்கள். And change your hearts. உங்கள் மனதை மாற்றுங்கள். And lives. உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். So you must wait. ஆகவே நீ நிச்சயமாய் விழிக்க வேண்டும். Or I will come as a இல்லாவிட்டால் திடனை போல் வருவேன். And you will not know. உங்களுக்கு when I will come to. நான் வருகிற வேளையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். Verse 2 he says. Wake up. விழித்துக் கொள்ளுங்கள். Strengthen what you have left before it dies completely. நீ வைத்திருக்கிற கொஞ்ச காரியம் சாவதற்கு முன்பாக அதை ஸ்திரப்படுத்து என்று சொல்கிறார். Yes. Let me just read from another translation. இன்னொரு மொழியாக்கத்தை வாசிக்க விரும்புகிறேன். Amplified. விஸ்தரிப்பு வேதாகமம். Rouse yourself and keep awake and strengthen and invigorate what remains and is on the point of dying. For I have not found a thing that you have done. I have not found a thing that you have done, any work of yours, meeting the requirements of my God. என் தேவனுடைய தேவையை சந்திக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நான் உன்னிடத்திலே பார்க்கவில்லை. ஆகவே நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு எதுவான All your works, I know your works. உன்னுடைய கிரியை எனக்கு தெரியும். He says, none of them. இவைகள் எல்லாம் ever meet my requirements. என்னுடைய தேவையை அது சந்திக்கிறதில்லை. No, what a terrible thing is. என்ன ஒரு பயங்கரமான காரியம் இது. That our coming, நாம் வருகிறது, நாம் போகிறது, நம்முடைய கூடுகைகள், நம்முடைய ஆராதனைகள். If the Lord is to say that it doesn't meet him, என்னுடைய தேவையை சந்திக்கவில்லை என்று தேவன் சொன்னால் அது எப்படி இருக்கும்? As I said, it's not a word of condemnation. ஆகவே நம்மை தேவன் தள்ளிவிடவில்லை. But his love is coming to his churches today. ஆனால் தன்னுடைய சபைக்கு தேவனுடைய அன்பு வருகிறது. This morning he is coming to us as a church. நம் சபையாக தேவன் தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். In other words, he says, what I need is not a lip service from you. உதட்டளவில் காரியங்களை நான் எதிர்பார்க்கவில்லை. But I want your hearts to be one with mine. என்னுடைய தேவையோடு கூட உன்னுடைய இருதயம் ஒன்றாய் இருக்க நான் விரும்புகிறேன் என்று தேவன் சொல்கிறார். Let me read that again. மறுபடியும் வாசிக்கலாம். You know, it says, for I have not found a thing that you have done or any of your works meeting the requirements of my God or perfect in his sight. நீ செய்கிற எந்த ஒரு காரியம் என் தேவனுடைய தேவையை சந்திக்கவில்லை, முழுமையாக சந்திக்கவில்லை என்று சொல்கிறார்.
ஆகவே நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு எதுவானவர்களை சிறப்படு. Now it says here again, so call to mind the lessons you have received and heard. ஆகவே நீ பெற்றுக்கொண்ட பாடங்களை நீ நினைவுகொள். Continually lay them to your heart. தொடர்ந்து அதை வைத்துக்கொள். And obey them. அதற்கு நீ கீழ்ப்படி. And repent. மேலும் மனந்திரும்பு. Finally. இறுதியாக. I just want to read from J.B. Phillips' translation. J.B. Phillips மொழியாக்கம். Yes. It says here. அது இப்படி சொல்கிறது. Thank you, Lord. I know what you have done. நீ செய்தவைகள் எனக்கு தெரியும். உன் கிரியைகள் எனக்கு தெரியும். You have a reputation of being alive. நீ உயிரோடு இருக்கிறாய் என்று பெயர் பெற்றிருக்கிறாய். But in fact, you are. ஆனால் உண்மையாக நீ செத்தவனாய் இருக்கிறாய். Now wake up. இப்பொழுது நீ விழித்துக்கொள். Strengthen what you still have. Before it dies. நீ வைத்திருக்கிறது முழுமையாக மரிப்பதற்கு முன்பாக பலப்படுத்து. For I have not found any of your deeds complete in the sight of my God. Complete. என்னுடைய உன்னுடைய கிரியைகள் எதுவும் தேவனுக்கு முன்பாக நிறைவாய் இருக்கவில்லை. You know, none of the things that you are doing is taking you to that full purpose of நீ செய்கிற எந்த ஒரு காரியமும் என்னுடைய முழுமையான அந்த நோக்கத்திற்கு எடுத்து செல்கிறதில்லை. You know, it's not perfect. இது முழுமையா இல்லை. That word is another translation is complete. பரிபூர்ணமா இல்லை என்று சொல்கிறார். You know, and J.B. Phillips put it very clearly. J.B. Phillips தெளிவாக சொல்கிறார். You know, as it says here, I have not found any of your deeds complete in the sight of God. உன்னுடைய கிரியைகள் எதுவும் தேவனுக்கு முன்பாக நிறைவாய் இல்லை, பரிபூர்ணமாய் இல்லை என்று சொல்கிறார். Dear brothers and sisters, எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, there's a great need. ஆகவே மிகப்பெரிய தேவை நமக்கு உண்டு. To be open to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு திறந்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு. Let's not you know miss this opportunity in agave devan kudukira inda sandarpathai nam ilakka vendam. I have not found thy works perfect. Unudaiya kriyaigal niraivai irukirade naan kaanavillai. I have not found them complete. Avigal pariparnamai illai. I have not found them moving on to the full purpose and that expression of life. Andha jeevanudaiya mulumiyana theermanathirku seligirade adai naan kaanavillai. Yes, it is the same thing. Adhe karyam dhaan. It is the same thing as he said to the other churches. மற்ற சபைகளுக்கு சொன்ன அதே காரியம் தான். Things are there. காரியங்கள் இருக்கிறது. ஆனால் they are not going through to the end purpose. தேவனுடைய கடைசி நோக்கத்திற்கு அது செல்லவில்லை. Yes. They are receiving things from the Lord. அவர்கள் தேவனிடத்திலிருந்து காரியத்தை பெற்றார்கள். But they are not able to carry out. ஆனால் அதை அவர்கள் நடைபெறப்படுத்த முடியவில்லை. There is no fulfillment. அங்கு ஒரு நிறைவேற்றம் இல்லை. There is you know nothing is coming to maturity. எதுவும் ஒரு முழுமைக்கு வரவில்லை. It is not moving on to the full purpose. தேவனுடைய முழுமையான நிறைவுக்கு அது முன்னேறவில்லை. It's not increasing. அது பெருகவில்லை. It is not growing. அது வளரவில்லை. I found your works to be not perfect. உன்னுடைய கிரியைகள் முழுமையாய் இருக்கிறதை நான் காணவில்லை. Not completing. Not full. அது நிறைவேறவில்லை. Yes. Oh no, this is what the Lord has to say about this. இந்த சபையை குறித்து இதைதான் தேவன் சொல்ல வேண்டியதாக இருந்தது. You know something is stopping this life. இந்த ஜீவனை ஏதோ ஒன்று தடுக்கிறது. It's not moving on to completion. அது நிறைவுக்கு செல்லவில்லை. It is not you know moving on to mature. அது பரிபூரணத்திற்கு நேராக நகரவில்லை. It is stopping somewhere. எங்கோ ஒரு இடத்தில் நின்று விட்டது. Why? Why it is happening? ஏன் அது நடக்கிறது? And this is what the Lord is sharing with. இதுதான் அவரோடு கூட தேவன் பகிர்ந்து கொண்டார். He says something has happened to you. உங்களுடைய இதயத்துக்கு ஏதோ நடந்து விட்டது. Something has happened to your heart. உங்களுடைய இதயத்துக்கு ஏதோ நடந்து விட்டது.
something has gone wrong within you. உங்கள் இதயத்திற்குள்ளாக ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது. In other words, what the Lord says, இன்னொரு வார்த்தையில் தேவன் என்ன சொல்கிறார் எனில், if your heart was still following after in that love, this would not have happened. அந்த அன்பை உங்களுடைய இதயம் இன்னும் கொண்டிருந்தால் இது உங்களுக்கு நேர்ந்திராது என்று தேவன் சொல்கிறார். Yes. Now let me put in other words. Pray that God give me utterances. You know, in other words, what the Lord says is, if your heart was still in the things of the Lord as you began your life, this could have never happened. உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்த பொழுது உங்களுடைய இதயம் எப்படி இருந்ததோ அப்படியாக இன்னும் இருந்திருந்தால் இது உங்களுக்கு நேர்ந்திராது என்று சொல்கிறார். Amen. Amen. Do you understand that? This is what the Lord is saying. Remember what you heard. கேட்டதின் நினைவு கூறுங்கள். What you received in the beginning. பெற்றதின் நினைவு கூறுங்கள். He says, go back to அதற்கு மறுபடியும் திரும்புங்கள். Amen. So when you began, நீங்கள் ஆரம்பித்த பொழுது, you had a heart. இருதயம். You gave it to தேவனுக்கு கொடுத்தீர்கள். The Lord. தேவனுக்கு கொடுத்தீர்கள். And what you received from தேவனிடம் என்ன பெற்றுக் கொண்டீர்கள்? ஆனால் இப்பொழுதோ something has ஏதோ நடந்து விட்டது. The same heart is not. அதே இருதயம் இப்பொழுது இல்லை. Yes. If you had the same heart when you began in the Lord, what has happened now would have never happened. ஆரம்பத்தில் நீங்கள் கொண்டிருந்த இதயத்தை இப்பொழுதும் கொண்டிருந்தால் கொண்டிருந்தீர்கள் எனில் உங்களுக்கு நேர்ந்திருந்தது இப்பொழுது நடந்திருக்காது. Isn't it true? இது உண்மை இல்லையா? Isn't it true in our நம்முடைய வாழ்க்கையில் இது உண்மை இல்லையா? Isn't it true in the churches of Christ? கிறிஸ்துவ சபைகளுக்கு இது உண்மையா இல்லையா? You know, if our hearts are wholly given to the Lord, நம்முடைய இதயம் முழுமையாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கும் எனில், think about this in your natural. உங்களுடைய வாழ்வை பாருங்கள். You know, if your heart is set on ஒரு காரியத்தில் உங்கள் இதயம் இருந்தால், it doesn't stop after going away. A little கொஞ்ச தூரம் பிரயாணித்து விட்டு நின்று விடாது. You know, we don't stop it. நாம் நிறுத்த மாட்டோம். If our heart is set on ஒரு காரியத்தில் நம் இதயம் பிடிக்கப்பட்டிருந்தால், there is no stopping till we get அதை அடையும் வரை நாம் விட மாட்டோம், நிறுத்த மாட்டோம். Yes. Amen. Amen. Because your heart. ஏனென்றால் உங்களுடைய இதயம் அங்கே இருக்கிறது. You want to go. நீங்கள் அதற்கு பின்பாக செல்ல விரும்புகிறீர்கள். You will not stop it after a little bit. கொஞ்ச தூரம் சென்று விட்டு நிறுத்த மாட்டீர்கள். Yes. We do not live at half. நாம் பாதி வழியில் நிறுத்த மாட்டோம். Yes. We do not live it incomplete. அது ஒரு முழுமை இல்லாமல் விட மாட்டோம். We will go. அதற்கு பின்பாக செல்வோம். You know, this is what the Lord. இதுதான் தேவன் சொல்கிறார். You begin. நீங்கள் ஆரம்பித்தீர்கள். Something really has hindered. இப்பொழுது ஏதோ ஒன்று காரியம் தடுத்து விட்டது, உங்களை தடை செய்து விட்டது. The Lord தேவன் சொல்கிறார், you think you are, நீங்கள் நினைக்கிறீர்கள் நாங்கள் ஜீவனாய் இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்கள், but you are, ஆனால் நீங்கள் செத்திருக்கிறீர்கள். This is what the Lord has to say to this. இதுதான் சபைகளுக்கு தேவன் சொல்ல வேண்டியதாக இருந்தது. இந்த சபைக்கு தேவன் சொல்ல வேண்டியதாக, இந்த இடத்தில் தான் சத்ரு நம்மை வைக்க விரும்புகிறான். நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று பெயர் கொண்டு செத்தவனாய் இருக்கவே எதிரி விரும்புகிறான். சொல்லுகிறார், thou hast a name. உனக்கு பெயர் இருக்கிறது. That you live. நீ உயிரோடு இருக்கிறாய் என்று பெயர் பெற்றாலும், but you are dead. நீ செத்திருக்கிறாய். You have a reputation. உனக்கு ஒரு பெயர் உண்டு, மதிப்பு உண்டு. A reputation that you are alive. ஒரு அந்தஸ்து உண்டு, நீ பெயர் உயிரோடு இருக்கிறாய் என்கிற பெயர் உண்டு. But you are actually. ஆனால் உண்மையாகவே நீ செத்தவனாய் இருக்கிறாய். A reputation of life. ஜீவனோடு இருக்கிறாய் என்கிற ஒரு பெயர் உண்டு. And yet, இருந்தாலும் இன் ரியாலிட்டி உண்மையில் நீ மரித்தவனாய் இருக்கிறாய். Yes, but the eyes of flame could really see through. ஆனால் அந்த அக்னி ஜுவாலையின் கண்கள் உண்மையாக பார்க்க முடிந்தது. Could see the false situation in the life of God. தேவ ஜனங்களின் இருக்கிற அந்த தவறான நிலைமையை பார்க்க முடிந்தது. The false reputation. தவறான அந்த மதிப்பை பார்க்க முடிந்தது. The false name. அந்த தவறான பெயரை பார்க்க முடிந்தது. Yes. How important it is, brothers and sisters. எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது தேவ ஜனங்களே. People think. ஜனங்கள் நினைக்கிறார்கள். We are a wonderful church. நாம் அருமையான ஒரு சபை. People think that we are very active in the Lord. நாம் தேவனுக்குள்ளாக அதிகமாக கிரியை செய்கிறோம் என்று நினைக்கிறார்கள். நாங்கள் உயிரோடு இருக்கிறோம்.
But life is ebbing out of us. You know, and why these things were happening? You know, they had a name there alive. But they were ஆனால் அவர்கள் செத்தவனாய் இருந்தார்கள். You know, there are many reasons. அதற்கு பல காரணங்கள் உண்டு. நான் சொன்னது போல one main reason is the lack of that love for ஆனால் தேவனிடத்தில் தேவனுக்கு நேரான அன்பு குறைவே அதற்கு முக்கியமான ஒரு காரியமாகும். You know, they never allowed the cross அவர்கள் to work in their தங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் சிலுவையை கிரியை செய்ய அனுமதிக்கவே இல்லை. Yes. You know, there is no embracing of the cross in their daily life. அவருடைய அனுதின வாழ்க்கையிலே அந்த சிலுவையை அவர்கள் அரவணைத்துக் கொள்ளவில்லை, தழுவிக் கொள்ளவில்லை. Remember, it is the cross that brings life to us. உணர்ந்து கொள்ளுங்கள், சிலுவையே நமக்கு ஜீவனை தரும். Cross brings us to death and death to life. சிலுவை நமக்கு மரணத்தையும் மரணம் நமக்கு ஜீவனையும் தருகிறது. You know, every increase of life has this principle at work at the core. அப்படியாக ஒவ்வொரு ஜீவனின் வளர்ச்சியும் இந்த நியதியில் தான் செயல்படுகிறது. But today many do not like the word cross in their lives. ஆனால் இன்று அநேகர் சிலுவை என்கிற வார்த்தையை விரும்புகிறதே இல்லை. The 21st century church wants the benefits of the cross. சிலுவையினுடைய ஆசீர்வாதத்தை 21ஆம் நூற்றாண்டு சபை விரும்புகிறது. That he died on the cross. சிலுவையில் மரித்தார். Then I can get all the blessings. எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு. I can go to heaven when I die. நான் செத்த பிறகு பரலோகம் செல்ல முடியும். That is very self-centered. அப்படியாக இது love for God. சுயத்தை மையப்படுத்திய தேவ அன்பு. That is not the love of God. அது தேவ அன்பு அப்படி அல்ல. That is love for myself. அது என்னுடைய அன்பாகும். Yes. ஆனால் வேதம் சொல்லுகிறது Christ died for us. கிறிஸ்து எனக்காக மரித்தார். That we no longer should live for ourselves. நமக்காக நாம் பிழைத்திராமல் but unto him. அவருக்கென்று பிழைத்திருக்க அவர் மரித்தார். Who died நமக்காக மரித்தார். Nobody preaches இதை யாரும் பிரசங்கிக்கிறதில்லை. Everybody preaches Christ died for us. கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று எல்லோரும் பிரசங்கிக்கிறார்கள். But they don't preach the other side of it. அவருடைய மறுபக்கத்தை யாரும் சொல்லுகிறதில்லை. Which says immediately. உடனடியாக சொல்கிறார். That we no longer should live for ourselves. நாம் நமக்கென்று பிழைத்திராமல் that they do not அதை அவர்கள் பிரசங்கிப்பதில்லை. That is a self-centered gospel. ஆகவே சுயத்தை மையப்படுத்தியிருக்க சுவிசேஷம் இது. And that gospel is preached wide and you know everywhere. இப்படிப்பட்ட சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பரவி பிரசங்கிக்கப்படுகிறது. Listen carefully brothers. ஆகவே கவனமாய் கேளுங்கள். If we want to be living நாம் ஜீவனாக இருக்க விரும்பினால் then cross has to be an integral part of us as individuals and as an assembly. சபையாகவும் தனிப்பட்ட விதமாகவும் சிலுவை ஒரு பகுதியாகும், நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாகும், ஒன்றிணைந்த பகுதியாகும். Yes. Now cross has to work in my daily life. இப்பொழுது என்னுடைய அனுதின வாழ்க்கையில் சிலுவை கிரியை செய்ய வேண்டும். Yes. Cross is an integral part of the church of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சபைக்கு சிலுவை என்பது ஒன்றிணைந்த ஒரு பகுதியாகும். Yes. Now coming back again to the church in Sardis. இப்பொழுது சர்தே சபைக்கு வருவோம். Yes. The Lord says, தேவன் சொல்கிறார், you have a name that you are alive. நீ உயிரோடு இருக்கிற என்று பெயர் பெற்றிருந்தாலும். Yes. There are many things which they did in their life gave a semblance or appearance that looked like life. அவர்கள் செய்த अनेक காரியங்கள் உயிரோடு இருக்கிறேன் என்கிற ஒரு பெயரை பெற்றிருந்தது. Yes. ஒரு ஜீவன் दिखता है. ஜீவன் ஜெயசே दिखता. உயிரோடு இருக்கிறது போல தெரிந்தது. It gives a semblance and appearance of life. அந்த கிரியைகள் ஜீவன் இருக்கிறது போல ஒரு தோற்றம் அளித்தது. Maybe they're coming together. அவர்கள் வருகிறது. The way they came அவர்கள் எப்படி வருகிறார்களோ அவைகள் the way they did அவர்கள் செய்த காரியங்கள் you know everything the church in Sardis did had the semblance and appearance that they have life சர்தே சபையிலே செய்த காரியங்கள் எல்லாம் அவர்கள் ஜீவனோடு இருக்கிறார்கள் என்கிற ஒரு தோற்றத்தை அளித்தது you know what people call life ஜனங்கள் எதை உயிர் என்று அழைக்கிறார்களோ ஜீவன் என்று அழைக்கிறார்களோ அந்த தோற்றம் இருந்தது ஒரு 5 நிமிடம் அவர்கள் 5 நிமிடம் முன்பாகவே வருவார்கள் or 10 minutes late 10 நிமிடம் லேட்டாக செல்வார்கள் you know that's what people look இதைதான் कहां कहां भी ब्रदर्स एल्डर्स जाते हैं उनका पीछे எங்கெல்லாம் மூப்பர்கள் செல்கிறார்களோ அங்கெல்லாம் இருக்கு किसलिए जाते हैं वो भी पता नहीं you know so
there are many things people think like. So the church in Sardis had a semblance or an appearance of life. It looked like life. Which people call it life. ஜனங்கள் அதை ஜீவன் என்று அழைக்கிறார்கள். And they were also happy. அதை குறித்து அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். But ஆனால் that was not. ஆனால் அது ஜீவன் அல்ல. In the eyes of the தேவனுடைய பார்வையிலே that was not his life. அது அவருடைய ஜீவன் அல்ல. It was those things which people interpreted as life. அது ஜனங்கள் ஜீவன் என்று பேசிய காரியங்கள் ஆகும். Yes. You know, people call many things life, which is not really life. ஜனங்கள் அநேக காரியங்களை ஜீவன் இல்லாத காரியங்களை ஜீவன் என்று நினைக்கிறார்கள். Activities. செயல்பாடுகள், கிரியைகள். Special number. பாடல்கள். அபி தோ YouTube. இப்பொழுது YouTube வந்து விட்டது. கானா காவோ. பாட்டு பாடலாம். Ministry ஹோ கயா. ஊழியம் போய். WhatsApp ministry. WhatsApp ஊழியம். WhatsApp university. அரே கே கே நீ ஹோ. WhatsApp பல்கலைக்கழகம். You know, so everybody is doing ministry. அப்படியாக அநேகர் ஊழியத்தை இப்படி செய்கிறார்கள். And all free. எல்லாம் இலவசம் தான். WhatsApp free, YouTube free, everything WhatsApp, is free. WhatsApp, YouTube எல்லாம் இலவசம். And ministry also free. ஊழியமும் இலவசம். You know, so there's so many things and people call this life. ஆகவே அநேக இந்த காரியங்களை ஜனங்கள் ஜீவன் என்று அழைக்கிறார்கள். I went to one city. ஒரு பட்டணத்துக்கு நான் சென்றேன். People in that city may be listening, so I'm not naming the city. நான் அந்த பட்டணத்தின் ஜனங்களை. So we had a meeting. அங்க ஒரு கூடுகை இருந்தது. And afterwards I met some people. And most of them came and said, praise the Lord brother, nice meeting praise you. Praise the Lord. Oh, we were encouraged by the word. And then they all took their purses. But then they gave me their visiting card. You know, most of the people who came, men especially, அதில் இருந்த அநேக சகோதரர்கள் they all had a ministry. அவர்களுக்கு ஒரு ஊழியம் இருந்தது. I am working there. நான் வேலை செய்கிறேன். But I also have a ministry. நானும் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறேன். You know, so people think that is life. அதுதான் ஜீவன் என்று அநேகர் நினைக்கிறார்கள். I am serving God. I am doing for God. தேவனுக்காக நான் செய்கிறேன். See, you know, we also can be really, you know, deceived by these people. இப்படிப்பட்ட உணர்வினால் நாமும் ஏமாற்றப்படலாம். As a church, ஒரு சபையாக, we talk about fullness, we talk about maturity, we talk about separation. We think that because speaking all these things, we have life. நாம் பேசுகிறோம் பரிபூரணத்தை குறித்து பேசுகிறோம் உலகத்தை விட்டு பிரிந்திருப்பதை பேசுகிறோம் ஆகையால் நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்று நாம் நினைக்கலாம். Yes. You know, so you know there are things that people could say is life, but the Lord said this is not life. ஜனங்கள் இந்த காரியங்களை ஜீவன் என்று சொன்னாலும் தேவன் சொல்கிறார் இது ஜீவன் அல்ல. Yes. Positions. பதவிகள். I've been coming for so many years. இத்தனை வருடங்களாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். Now I'm promoted to this. இப்பொழுது எனக்கு உயர்வு வந்து விட்டது. I've been made this in the church. நான் சபையில் இப்படியாக இருக்கிறேன். Yes. இந்த பொறுப்பில் இருக்கிறேன். You know, in other words, ஒரு வார்த்தையில், you know, these people they required external stimulants. அவர்கள் வெளிப்படையான தூண்டுதல்களை அவர்களுக்கு தேவையாக இருந்தது. They needed those to be applied all the time. அது எப்பொழுதும் அவர்களுக்கு தேவையாக இருந்தது. To keep their so called spiritual life going. அப்படி அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைகள் நகர்ந்து கொண்டிருக்க அவர்கள் விரும்பினார்கள். Yeah, because of all these stimulants, இந்த தூண்டுதல்களின் மூலமாக, and pushing them forward, அது அவர்களை முன்னாக தள்ளிக்கொண்டிருந்தது. They think they are growing in. அவர்கள் ஜீவனிலே வளர்கிறோம் என்று நினைத்தார்கள். You understand what I'm saying? நான் சொல்கிறது புரிகிறதா? I'm not good, but I'm trying my best. You know, so all these stimulants, இந்த வெளிப்படையான தூண்டுதல்கள் எல்லாம். That means அதன் அர்த்தம் என்னவெனில் I am moving. நான் நகர்கிறேன் என்று அர்த்தமோ? I am growing. நான் வளர்கிறேன் என்று அர்த்தமோ? Yes. Dear brothers and sisters, கண்மான தேவ ஜனங்களே, this is what was happening in இதுதான் சர்தையில் நடந்தது. You know, they thought அவர்கள் நினைத்தார்கள் அவர்களுக்கு ஜீவன் இருக்கிறது. They ignored the cross working in தங்களுடைய வாழ்க்கையிலே சிலுவை கிரியை செய்கிறதை அவர்கள் நிராகரித்தார்கள். They never wanted death to work in தங்களுடைய வாழ்க்கையிலே மரணம் கிரியை செய்ய அவர்கள் விரும்பவில்லை. In the beginning they allowed that death to அவர்கள் அதை அனுமதிக்காததினால் they allowed the cross அவர்கள் work.
ஆரம்பத்திலே அதை அனுமதித்தார்கள் பட் நவ ஆனால் இப்பொழுது they don't want அதை விரும்பவில்லை they caught up with external அவர்கள் வெளிப்படையான காரியத்தினால் பிடிக்கப்பட்டிருந்தார்கள் புறம்பான காரியத்தினால் பிடிக்கப்பட்டிருந்தார்கள் semblance appearance தோற்றப்பிளை தோற்ற காரியம் what people interpreted and called ஜீவன் என்று ஜனங்கள் எதை நினைக்கிறார்களோ அப்படியான ஒரு காரியத்தினால் பிடிக்கப்பட்டிருந்தார்கள் but as far as the lord was ஆனால் தேவனை பொறுத்தவரையிலே it wasn't life my brother அது ஜீவனாக இல்லை என் தேவ ஜனங்களே what god calls life is another thing altogether தேவன் ஜீவன் என்று எதை அழைக்கிறாரோ அது மிகவும் மாறுபட்ட ஒரு காரியமாக இருக்கிறது Oh my God. ஆகவே தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். You know when we turn to the book of Romans chapter 4. ரோமர்களின் நிருபம் 4 அதிகாரம். Yes. We read there about the life of Abraham which we have seen before. ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். Now I'm not going to read all those verses just want to refer that to you. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். I know that we have lack of time today. இன்னும் நமக்கு நேர குறைவாக இருப்பதனால் But turning to Romans chapter 4. ரோமர்களின் நிருபம் 4 அதிகாரம். We read there about Abraham. ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். Yes. And when we look at his life. அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது maybe verses 16 to 25 I'm not going to read that. 16-25 you know I just read verse 16 therefore it is of faith that it might be by grace to the end the promise might be sure to all the seed not to that only which is of the law but to that also which is of the faith of Abraham who is the father of us all ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறபடிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படி அப்படி வருகிறது Yes. Now when we read about Abraham here, இப்பொழுது நாம் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம் You know he says but also which is of the faith of Abraham who is the father of us all நம் எல்லோருக்கும் தகப்பனாய் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவனாய் எல்லா சந்ததியாருக்கும் என்று வாசிக்கிறோம் you know and we see how faith was linked to the very life of Abraham from beginning to end ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எப்படி விசுவாசமானது ஆபிரகாமின் வாழ்க்கையில் இணைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் you know verse 19 I would like to read just one or two verses like that to save time and being not weak in faith he considered not his own body now dead when he was about 100 years old neither yet the deadness of Sarah's womb he staggered not at the promise of God through unbelief but was strong in faith giving glory to God in all these verses we see how Abraham's faith was linked with his life எப்படி ஆபிரகாமினுடைய விசுவாசமானது அவருடைய வாழ்க்கையோடு கூட சேர்ந்திருந்தது என்பதை இந்த வசனங்களிலிருந்து நாம் வாசிக்கிறோம் 19 20 his life in the lord ஜீவன் கர்த்தருக்குள்ளாக இருந்த அந்த ஜீவன் you know that also did affect his other aspects of life அவருடைய அந்த ஜீவனானது மற்ற காரியங்களையும் பாதித்தது அவருடைய வாழ்க்கையில you know and we thank god அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் faith was so linked in the life of Abraham with his very life அவருடைய வாழ்க்கையோடு கூட விசுவாசம் இணைந்திருந்தது yes and I want to say that faith is so linked with this life that is within us இந்த ஜீவனோடு கூட விசுவாசம் நமக்கு தொடர்ந்து காணப்பட வேண்டும் yes So as we have been hearing about faith நாம் விசுவாசத்தை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது போல Remember where there is love there is faith எங்க அன்பு இருக்கிறதோ அங்க விசுவாசம் இருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் You know what the Lord said to Abraham Now I know இப்பொழுது எனக்கு தெரியும் என்று ஆபிரகாமுக்கு And you fear me என்னை பயந்த In other words in bracket now I know you love எனக்கு நீ என்ன மேல் அன்பாய் இருக்கிறாய் When did he say that When he offered his only son தன்னுடைய ஒரே குமாரனை only promise அவர் ஒப்புக்கொடுத்த பொழுது எனக்கு when he offered him on the altar and the palipidathile what did the lord say devan sonnar now I ippozhudhu enakku theriyum that you love nee enai kanbu kurugirai in other words you fear enakku nee bayapidugirai the same thing you love me remember where there is love there is faith enge anbu irukirado anga vishwasam remember when you had the first love you had a tremendous faith aarambathil anbu kondirundha bodhu yes or no tell me brothers and sisters I know you were there I was also there ningalum nanum ange irundirukrom ungale aaramba anbile aarambathile arumiyana vishwasam irundathu
We need to get back to that love and that faith. Andha viswasathirkum anbirkum naam marubadiyum sella vendum. And so when we look at the life of Abraham in vaalkaiyil, he went through trials and tests. Avar sodhanaiyilum, but remember he was brought to that place of greater love for the Lord. That love began to increase, and the climax was when he offered his son Isaac on the altar. அப்படியாக தேவன் மேல் இருக்க அன்பும் விசுவாசமும் தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருந்தது. அதனுடைய கடைசியில் நாம் பார்க்கிறோம், பலிபீடத்திலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். So I would like to say, dear brothers and sisters, faith is necessary for our enlargement in Christ. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பெருகுவதற்கு விசுவாசம் மிக அவசியம் என்று பார்க்கிறோம். We need this love in our hearts for this life, for enlargement of this life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஜீவனுக்கும் அந்த ஜீவன் வளர்வதற்கும் நமக்கு மிகப்பெரிய அன்பு தேவை. Oh, we need to take note of that by the Holy Spirit. இந்த அன்பும் விசுவாசமும் தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். God's love, தேவ அன்பு, is revealed நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. Enlargement comes when we have real faith in the Lord. தேவனுக்குள்ளாக உண்மையான விசுவாசம் இருக்கும் பொழுது விசாலம் வரும், பெருக்கம் வரும். So faith and this great love for the Lord is necessary for us to come into the fullness in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக பரிபூரணத்துக்கு வருவதற்கு விசுவாசமும் அன்பும் மிகப்பெரிய தேவையாயிருக்கிறது. ஹம் பரிபூரணத்தை ஆனே के लिए हमें चाहिए. We need it in our வாழ்வில் இது தேவையா இருக்கிறது. Yes. Every fresh movement, ஒவ்வொரு புதிய நகர்வும், every step toward enlargement, நாம் பெருக்கத்துக்கு நேராக நடக்கிற ஒவ்வொரு படியும், every stage of growth, அந்த வளர்ச்சியின் ஒவ்வொரு படியும், they will come about by only fresh challenges of faith. புதிய விசுவாசத்தின் சோதனையின் மூலமாக மாத்திரமே அது வரும். Every movement onward, ஒவ்வொரு every enlargement, ஒவ்வொரு பெருக்கமும், every stage of increase, over can only come about by fresh challenge of faith. வளர்ச்சியின் ஒவ்வொரு படியும் கூட நாம் புதிய சோதனையின் விசுவாசத்தின் மூலமாகவே வரும். Yes, only fresh challenge of faith. புதிய விசுவாசத்தின் சோதனைகள். What do you mean by fresh challenge of விசுவாசத்தின் புதிய சோதனை என்றால் என்ன? क्या है बताइए. அதன் அர்த்தம் என்ன? What is fresh challenge of faith? புதிய விசுவாசத்தின் புதிய சோதனை என்றால் என்ன? ஹ? Very good. Trials. சோதனைகள். Challenge of faith, sometimes people don't understand what it is. விசுவாசத்தின் சோதனை என்றால் அநேகர் அறியாமல் இருக்கலாம். That means a fresh trial of my faith brings me to a measure of increase and enlargement. அப்படியாக என்னுடைய வாழ்விலுடைய சோதனையின் புதிய சோதனைகள், புதிய சோதனைகள். But we don't want this. ஒரு பெருக்கத்தை அது தருகிறது. Today believers only want preachers who will bless them and bless them and bless them. இன்று அநேகர் without any kind of trial of faith. இன்று அநேக தேவ ஜனங்களானவர்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் பிரசங்கிக்கிற பிரசங்கியார்களை விரும்புகிறார்களே ஒழிய விசுவாசத்தையோ சோதனையோ பிரசங்கிக்கிற பிரசங்கியார்களை அவர்கள் விரும்புகிறார்கள். But thank you for telling that. You know, so we need to understand. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It is the trial, a challenge of faith that brings an onward movement, a progression and a growth in this life. அப்படியாக சோதனை விசுவாசத்தின் சோதனை மாத்திரமே இந்த ஜீவனுடைய வளர்ச்சியையும் பெருக்கத்தையும் முன்னேற்றத்தையும் அது தருகிறது. Yes. You know, but many do not want challenges of faith. ஆனால் அநேகர் விசுவாசத்தின் சோதனையை விரும்புகிறதில்லை. When we are tested, நாம் சோதிக்கப்படும் பொழுது, in a new way, புதிய வழியிலே, in a new situation, புதிய சூழ்நிலையிலே, you know what happens? என்ன நடக்கிறது? Faith
triumphs. விசுவாசம் ஜெயம் கொள்கிறது. Amen. Amen. When there is a faith triumphing in your life, you are coming to an increase of that life. உங்களுடைய விசுவாசம் ஜெயம் கொள்ளும் பொழுது அந்த ஜீவனானது பெருகுகிறதை நாம் பார்க்கிறோம். There is a further enlarged. அது மேலும் பெருகுகிறதை நாம் பார்க்கிறோம். You know, the scripture from the beginning to the end tells us that enlargement and increase of God comes only one way. That is through the challenges of faith, the trials of faith in our life. அப்படியாக தேவனுடைய ஜீவன் விசுவாசத்தின் சோதனையின் மூலமாக மாத்திரமே பெறுகிறது என்பதை வேதம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றோ we are a pampered people. மிகவும் நாம் look at the believers and men of God in other centuries. மற்ற நூற்றாண்டு காலத்திலே look at men of God and saints in other centuries. மற்ற நூற்றாண்டிலே வாழ்ந்த தேவ ஜனங்களை நீங்கள் பாருங்கள். நான் उनको देखो அவர்களை பாருங்கள். जो दास लोगों को और विश्वासी लोगों को उसका जीवन को தேவ ஜனங்களையும் और अभी के लोगों को भी देखो. மற்ற நூற்றாண்டிலே வாழ்ந்த தேவ ஜனங்களையும் பாருங்கள். இப்பொழுது நம்மையும் பாருங்கள். We appreciate those men who suffered. பாடுபட்ட அவர்களை நாம் பாராட்டுகிறோம். उनका किताब भी அவர்களுடைய புத்தகங்களை எழுதுகிறோம். उनका அவர்களை குறித்து எழுதுகிறோம். कितना सफर எவ்வளவு பாடுபட்டார். कितना प्रभु के लिए सफर தேவனுக்காக பாடுபட்டார். मारा गया. क्या क्या सहन किया. என்னெல்லாம் அவர் We are willing to write all books about them, how they suffered, and we will also freely distribute. அவர்கள் எப்படி பாடுபட்டார்கள் என்று எல்லாம் எழுதுகிறோம். மேலும் அதை நாம் எல்லோருக்கும் விநியோகம் கூட செய்கிறோம். आप ले लो freely. இலவசமாக எடுத்து கொள்ளு. பைசா भी नहीं देना. But we will not do. ஆனால் ஒரு காரியம் நாம் செய்கிறதில்லை. We will not go the way they. அவர்கள் சென்ற வழியில் நாம் செல்லுகிறதில்லை. That is the mark of this century. அதுதான் இந்த நூற்றாண்டினுடைய அடையாளமாகும். Yeah. We may not even mind worshiping those men as heroes of faith. அவர்கள் விசுவாசத்தின் மிகப்பெரியவர்கள் என்பதை நாம் சொல்ல மறுப்பதும் கூட இல்லை. नहीं आराधना करने के लिए तैयार होता है लेकिन जो जिस रास्ते में वो गया वो नहीं அவர்களை நாம் பாராட்டுகிறோம் அவர்களை ஆராதனை கொடுக்கிறோம் ஆனால் அவர்கள் வழியிலே நாம் செல்கிறதில்லை. Trials of faith. விசுவாசத்தின் சோதனை மிகப்பெரிய தேவையாயிருக்கிறது. Amen. Amen. And that's how Abraham's life was progressing in the purpose of God. அப்படிதான் தேவனுடைய தீர்மானத்திலே அபிரகாமின் வாழ்க்கையானது முன்னேறி கொண்டே இருந்தது. And remember, ஒரு காரியம் உணருங்கள். You know, every one of us will not have the same trial. எல்லோருக்கும் ஒரே விதமான சோதனைகள் வராது. Don't go to God with all the complaint list. அப்படியே we both came to this church together but look at his life. நாங்கள் இரண்டு பேரும் ஒன்றாக சபைக்கு வந்தோம். You blessed. அவனை ஆசீர்வதித்தீர்கள் என்று முறையிட வேண்டாம். My life look. என்னுடைய வாழ்க்கையை பாருங்கள். Everywhere trial. எல்லா இடங்களிலும் சோதனைதான். You are partial. நீங்கள் சரியில்லை என்று சொல்ல வேண்டாம். பட்சபாதம் பார்க்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டாம். Remember brothers and sisters. We all would not have same kind of நாம் எல்லோருக்கும் ஒரே விதமான சோதனை இருக்காது. Our challenges of faith will differ from one to another. ஒருவருக்கு ஒருவர் நம்முடைய விசுவாசத்தின் சோதனை மாறுபடும். But I want to tell you assuredly in the light of God's word, when there is a longing and desire to go on into the fullness in Christ, the Lord will not fail you in that and will bring us to from one trial to another trial, not that we may perish, but we may overcome. And we may come into a greater measure of his ஆனால் நம்முடைய விசுவாசத்தின் சோதனையிலே தேவ அன்பு நமக்கு தொடர்ந்து காணப்பட்டால் தேவன் அந்த விசுவாசத்திலே நமக்கு ஜெயம் கொடுப்பார். அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் வெளிவருவோம். மேலும் நாம் சோதனைக்கு மேலாக சோதனை சென்று பலத்திற்கு மேலாக பலம் அடைவோம். நம்முடைய ஜீவன் வளரும். Remember, so faith is so linked with enlargement. ஆகவே நம்முடைய விசுவாசமானது அந்த வளர்ச்சியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. You know that love of God is so bound with our enlargement in Christ. அந்த தேவ அன்பு நம்முடைய ஜீவனின் பெருக்கத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. The love, yes, is bound with our enlargement. அந்த அன்பு நம்முடைய வளர்ச்சியிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. You know, and I also would like to say, மேலும் நான் சொல்கிறேன், faith is also necessary for our establishment in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்திரப்படுவதற்கு விசுவாசம் மேலும் அவசியமாக இருக்கிறது. You know, many a time we want to be established in the பல நேரங்களிலே நாம் தேவனுக்குள்ளாக ஸ்திரப்பட விரும்புகிறோம். Yes.
No, we want to be established in God. Nam devanile sirappada virumbugirom. Yes. And we know that is the thought of God. Adhu dhan devanudaiya thirumanam endru namakku theriyum. He wants every one of us to be established in the Lord. Devanukkulaga nam ellorum sirappada devan virumbugirar. In this life, in the jeevanile, in this call of God in our life, in the deva alaippile devan sirappada virumbugirar. In other words, the Lord wants each one of us to be in a state of stability. Nam ellorum urudhiyaga irukka vendum endru devan virumbugirar. He wants his churches everywhere to be in a state of stability, established in him and his purpose. Ella sabaiyilum irukkira sabaigal devanukkullaga nilai petru uruthiyai irukka vendum endru devan virumbugirar. You know, the Lord wants us to be in a place of endurance. Naam thodarndhu sagithukolugiravargalaga. God wants us to be in a place of steadfastness. Naam uruthiyai irukkiravargalaga irukka vendum endru devan virumbugirar. You know, he wants us to be in a place of trustworthiness. Naam unmaiyullavargalaga irukka vendum endru devan virumbugirar. He wants to see something substantial in our lives. Nammude valkiyile oru unmaiyana kaaryam kaanapada vendum endru. He wants to see all of us deeply rooted and grounded and immovable in Christ. Nam ellam aalamai veer kollapattu asaiyadavargalaga irukka vendum endru devan virumbugirar. Amen. Is there anybody who wants to be otherwise? இப்படி இல்லாமல் இருக்க யாரும் விரும்புகிறீர்களோ? Is there anybody who wants to be unstable? அசையாமல் இல்லாமல் இருக்க யாரும் விரும்புகிறீர்களோ? You don't want to be steadfast. நீங்கள் உறுதியாய் இல்லாமல் இருக்க விரும்புகிறீர்களா? You don't want to be trustworthy. நீங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருக்க விரும்புகிறீர்களா? You don't want to be deeply rooted and நீங்கள் வேர் கொண்டவர்களாக இல்லாமல் இருக்க immovable அசையாமல் இல்லாதவர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? Remember, brothers and sisters, தேவ ஜனங்களே, this is God's இது தேவனுடைய விருப்பமாகும். Amen. And this is our desire also. மேலும் நம்முடைய விருப்பமும் கூட தான். If that is அது அப்படி இருந்தால் உணர்ந்து கொள்ளுங்கள். Then God works in our lives. அப்பொழுது தான் தேவன் நமக்கு கிரியை செய்கிறார். He works along that line. அந்த நேர்கோட்டில் தான் தேவன் நம்மை கிரியை செய்கிறார். To bring us to a state of stability. ஒரு உறுதியில் நம்மை கொண்டு வரும்படியாக. You know, I see some of us very unstable. நம்ம சிலர் நிலையில்லாமல் அலையை போல அடிக்கப்படுகிறதை பார்க்கிறேன். And many a time seen people very unstable, wavering after they gone for leave. சிலரை நான் பார்க்கிறேன் விடுமுறை கழிந்து வரும் பொழுது நிலையில்லாமல் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இல்லாவிட்டால் சிறிய சூழ்நிலை வரும் பொழுது அப்படியாக நிலையில்லாத அலைகளை போல அடிக்கப்படுகிற ஒரு நிலைமை. ரிமெம்பர், God doesn't want us. அப்படியாக தேவன் நாம் இருக்க விரும்பவில்லை. Amen. And I know that even though we waver, நாம் அப்படி இருமணமாய் இருந்தாலும் கூட தத்தளிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. எனக்கு அது தெரியும், நான் அப்படி இருக்க விரும்பவில்லை. அது எல்லோரும் அறிக்கை செய்கிறோம், நான் தத்தளிக்க விரும்பவில்லை. Now, if that is the desire of God, அது தேவனுடைய விருப்பமாக இருந்தால், and that is the desire of உங்களுடைய விருப்பம் அதுவாக இருந்தால், and mine, என்னுடைய விருப்பம் அதுவாக இருந்தால், then God has to work. அப்பொழுது தேவன் கிரியை செய்ய வேண்டும். And God will work along that அந்த நேர்கோட்டில் தான் தேவன் கிரியை செய்வார். Yes. So what God has ஆகவே தேவன் என்ன செய்ய வேண்டும்? Suppose I am unstable. இப்பொழுது நான் தத்தளிக்கிறவனாய் இருந்தால், I am wavering. நான் இருமனம் உள்ளவனாய் இருந்தால், the scripture வேதம் சொல்கிறது, a double minded இருமனம் உள்ளவன் is unstable in one ஒரு காரியத்திலே அவன் all his ways எல்லா வழிகளிலும் an unstable man இருமனம் உள்ளவன் is wavering man. அவன் அலைகளை போல தத்தளிக்கிறவன். Now God has to deal with இப்பொழுது தேவன் அதை சரி செய்ய வேண்டும். So God has to deal with that which is causing this instability. அந்த நிலையற்ற தன்மையை எது செயல்படுத்துகிறதோ தேவன் அதை சரி செய்ய வேண்டும். Yes. Amen. Yes or no? God has to eliminate that thing which is causing this in my life. என்னுடைய வாழ்க்கையில் எது இதை உண்டாக்குகிறதோ தேவன் அதை முழுமையாக எடுக்க வேண்டும்.
I want steadfastness. I want to be trustworthy. Now God has to deal and eliminate that is causing this negative thing in my life. அப்படியாக தேவன் எனக்கு அதற்கு எதிராக செயல்படுகிற காரியங்களை நீக்க வேண்டும். Yes. So he has to eliminate. ஆகவே அவரை முழுமையாக எடுக்க வேண்டும். That which is weak in my life. என்னிடத்தில் எது பலவீனமாக இருக்கிறதோ அதை தேவன் எடுக்க வேண்டும். It could be that I am not able to trust God. சில வேளைகளில் நான் தேவனை விசுவாசிக்க முடியவில்லை. அதுவாக கூட இருக்கலாம். Kuch samayam. சில நேரங்களிலே. Kuch baaton. சில விஷயங்களிலே. I am not able to. நான் தேவனை நம்ப முடியவில்லை. So I am weak. நான் பலவீனனாக இருக்கிறேன். So what will the Lord do? ஆகவே தேவன் என்ன செய்ய வேண்டும்? He has to deal. அதை சரி செய்ய வேண்டும். To eliminate that weak. அந்த பலவீனத்தை அவர் சரி செய்ய வேண்டும். Yes. அதை நீக்கும்படியாக அவர். Sometimes I am unreliable. சில வேளைகளிலே நான் நம்ப தகுந்தவனாக இல்லை. Yes. Unable to carry a little spiritual weight. ஆவிக்குரிய சில எடையை கூட என்னால் தூக்க முடியவில்லை. நைசக். சில வேளைகளிலே ஆவிக்குரிய சில பாரத்தை என்னால் தூக்க முடியவில்லை. I am unable to carry spiritual weight and move. ஆவிக்குரிய சில பாரங்களை தூக்கி கொண்டு என்னால் செல்ல முடியவில்லை. அதுவாக கூட இருக்கலாம். Unable to carry. Yes. I am not able to take responsibility. என்னால் பொறுப்பை எடுக்க முடியவில்லை. அதுவாக கூட இருக்கலாம். God sees that. தேவன் அதை பார்க்கிறார். So God has to work. ஆகவே தேவன் எனில் கிரியை செய்ய வேண்டும். So God will order situations. ஆகவே தேவன் சூழ்நிலைகளை அனுமதிப்பார். Amen. Whether I am weak, நான் பலவீனமாக இருந்தாலும், I am unreliable, நான் உண்மை இல்லாதவனாக இருந்தாலும், unable to carry any spiritual, ஆவிக்குரிய பாரத்தை சுமக்காதவனாக இருந்தாலும், பொறுப்பை எடுக்க முடியாதவனாக இருந்தாலும், தேவன் அதை சரி செய்வார். Amen. And he will work along that line. அந்த நேர்கோட்டில் தான் தேவன் கிரியை செய்வார். Yes. To eliminate that weak. அந்த பலவீனத்தை நீக்கும்படியாக. To eliminate that unreliable thing. நம்முடைய வாழ்க்கையில் அந்த உண்மையற்ற தன்மையை நீக்கும்படியாக. You know, so there is a challenge or a testing that we will face in our lives. அதுவே ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு சவால்களை நாம் சந்திக்கிறோம். அந்த நேர்கோட்டில் சந்திக்கிறோம். Remember, when we are faced with these situations, remember God is trying to establish us in Him and in this. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள், தேவன் அந்த இடத்திலே நம்மை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார், ஆகவே அனுமதிக்கிறார் என்பதை உணருங்கள். But remember this. மேலும் உணருங்கள், that His intentions are always positive. அவருடைய நோக்கம் தீர்மானம் எப்பொழுதும் நேர்மறையானது. Amen. Look at the life of Abraham. வாழ்க்கையை பாருங்கள். How God began to work in him. எப்படி தேவன் அவரில் கிரியை செய்ய ஆரம்பித்தார். As we heard, faith is so linked with this life, brothers. இந்த ஜீவனோடு கூட விசுவாசம் மிகவும் இணைந்திருக்கிறது. There is a love of God, there is always a faith and trust. எங்கு தேவ அன்பு இருக்கிறதோ அங்கு தேவன் மேல் ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் காணப்படும். So the trials of our ஆகவே நம்முடைய சோதனையின் விசுவாசத்தின் சோதனை, the cross working in us, தேவனுடைய கிரியை நமக்குள், is so important to bring us to an enlargement and to establish us in this life in இந்த ஜீவன் சிறப்படுவதற்கும் வளருவதற்கும் இது மிகப்பெரிய ஒரு தேவையா இருக்கிறது. You know, but many ஆனால் பல வேளைகளிலே we do not want challenges to our நம்முடைய விசுவாசத்தின் சோதனையை நாம் விரும்புகிறதில்லை. We are upset. நாம் அதிருப்தி அடைகிறோம். We ask the Lord why. ஏன் என்று தேவனை கேட்கிறோம். You know, remember brothers, என் தேவ ஜனங்களே உணருங்கள், if we want enlargement, நமக்கு பெருக்கம் வேண்டுமா? You want growth, உங்களுக்கு வளர்ச்சி வேண்டுமா? You want to be alive, நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டுமா? Amen. Then this is necessary. அப்படி இருந்தால் இது முக்கியம். I want to tell you, நான் சொல்கிறேன், the working of the cross, சிலுவையின் கிரியை, will keep your life alive. உங்களுடைய ஜீவனை அது தக்க வைத்துக் கொள்ளும். Discard it, it drops dead, and you will have a form. இல்லாவிட்டால் you know, you do not allow the cross to work, சிலுவையை நீங்கள் அனுமதிக்காவிட்டால், then it's going to be, your life is going to be dropped. உங்களுடைய வாழ்க்கை செத்து மடியும். It will have all the form. உயிரோடு இருக்கிற பெயர் பெற்றிருந்தாலும், I can be the loudest man. நான் அதிகமாய் பேசுகிறவனாக இருக்கலாம். Voice ahead.
உச்ச துணியில் பேசுகிறவனாக இருக்கலாம் ஊஞ்சா போல்ன வாலா ஹை तो इसलिए लोग सब सोचते हैं ये तो बहुत बड़ी ஆகவே ஜனங்கள் நினைக்கலாம் ஸ்பிரிச்சுவலி கிரேட் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரிய மனிதர் நினைக்கலாம் people can think ஜனங்கள் அப்படி நினைக்கலாம் you know so there could be many things that people can interpret as life but that is not life in the sight of god we must understand ஆகவே ஜனங்கள் ஜீவன் என்று अनेक காரியங்களை சொல்லலாம் ஆனால் தேவனுடைய பார்வையிலே அது ஜீவன் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும் Some people சில ஜனங்கள் are so humble மிக பணிவாக இருப்பார்கள் as though cross is always எப்பொழுதும் சிலுவை கிரியை செய்து கொண்டிருக்கிறது போலவே every time you have to say I beg your pardon வருந்துகிறேன் என்று சொல்வார்கள் praise the lord என்று பணிவாய் சொல்வார்கள் I beg your pardon brother oh praise the lord praise the lord வருந்துகிறேன் so soft எவ்வளவு மென்மையாய் பேசுவார்கள் cross is far away ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை மிக தூரமாக இருக்கலாம் see I mean many people think certain things as life சிலர் சில காரியங்களை ஜீவன் நினைக்கிறார்கள் growth வளர்ச்சி நினைக்கிறார்கள் let us not be deceived by ஆனால் அதெல்லாம் நாம் ஏமாற்றப்பட வேண்டாம் life is altogether different in the sight தேவனுடைய பார்வையிலே ஜீவன் என்பது முற்றிலுமான மாறுபட்ட ஒரு காரியம் I want to encourage you and myself உங்களையும் in the light of god's word brothers and sisters Let's be set free from everything and move on in love. இந்த எல்லா காரியங்களிலிருந்து தேவன் நம்மை விடுதலை செய்யட்டும் நம்முடைய சங்கிலி உடையட்டும் Let's move on in ஜீவனிலே நாம் வளர்ந்து முன்னேறுவோம் Remember God has called us into life. தேவன் நம்மை ஜீவனில் அழைத்திருக்கிறார் ஜீவனுக்கென்று அழைத்திருக்கிறார் He has come into us. அவர் நமக்குள் வந்திருக்கிறார் We are born again by his life coming into us. அந்த ஜீவன் நமக்குள் வந்ததால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் And the challenge now is this life should be manifested. இப்பொழுது இந்த ஜீவன் வெளிப்பட வேண்டும் அதுதான் இங்கு காரியம். That is where Satan comes. அங்குதான் சாத்தான் வருகிறான். This life is given. இந்த ஜீவன் கொடுக்கப்பட்டது. Not to just have life. அதை அப்படியே வைத்துக்கொள்வது அல்ல. But to have it abundantly. அது பரிபூரணமாய் பெருகுவதற்காக இந்த ஜீவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. I have come to give them life and life more abundantly. நான் ஜீவனை தரவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று தேவன் சொன்னார். Amen. You want life or not? உங்களுக்கு ஜீவன் வேண்டுமா? Yes, no. உண்மைதானே? That's why we are here. அதற்காக தான் நாம் இங்க இருக்கிறோம். Otherwise, why are we? அதற்காக தான் நாம். We left the tradition. நாம் பாரம்பரியத்தை விட்டு வந்தோம். We have left our ancestral background. நம்முடைய முற்பிதாக்களின் பின்னணியை விட்டு வந்தோம். Come together for what? எதற்காக நாம் இங்க கூடி இருக்கிறோம்? To have some good times ஏதோ ஒரு காரியத்தை கொள்வதற்கா some of you have paid a great price சிலர் மிகப்பெரிய விலை கிரயத்தை செலுத்தினீர்கள் coming from a different faith background அநேக விசுவாசத்தின் பின்னணி rejected thrown away by your family உங்களுடைய குடும்பத்தினரால் தள்ளப்பட்டு வந்தீர்கள் and you are in the house of god நீங்கள் இப்போ தேவ வீட்டில் இருக்கிறீர்கள் எதற்காக because you have tasted the life of christ with உங்களுக்குள்ளாக தேவ ஜீவனை ருசிபார்த்ததினால் வந்திருக்கிறீர்கள் he who is living in you is life உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் ஜீவன் என்று உங்களுக்கு தெரியும் ருசிபார்த்திருக்கிறீர்கள் pursuing that life is worth it ஆகவே இந்த ஜீவனை நீங்கள் பின்பற்றுவது உகந்த ஒரு காரியம் our profession let that be our life in every way ஆகவே நம்முடைய எல்லா வாழ்க்கையின் பகுதியிலும் ஜீவன் வளரட்டும் yes So remember that every bit of the work of God in your life and mine. ஆகவே தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே will be therefore confirming and conforming. அந்த நேர்கோட்டில் தான் பிரயாணிக்கும் அதில்தான் தேவன் நம்மை மறுரூபப்படுத்துவார். Confirming and conforming. அதற்கு நேராக தேவன் செயல்பட்டு அதற்கு நேராகவே மறுரூபப்படுத்துவார். And establishing. அந்த அதை நமக்கு ஸ்திரப்படுத்துவார். And root நம்மை வேர்கொள்ள செய்வார் and grounding நம்மை மிகவும் ஆழமாய் வேர்கொள்ள செய்வார் yes every work is on these lines தேவனுடைய ஒவ்வொரு கிரியையும் இப்படி தான் காணப்படுகிறது with this one thing in view ஒரு காரியத்தை மையமாக வைத்து தான் செயல்படுகிறது our establishment நம்முடைய ஸ்திரம் and our rooting நம்முடைய வேர்கொள்ளுதல் and our grounding நம்முடைய நிலைப்படுத்தல் yes எல்லாம் இந்த ஒரு நோக்கத்தில் தான் remember brothers and sisters that ஆகவே தேவ ஜனங்களே every fresh testing of our நம்முடைய விசுவாசத்தின் புதிய சோதனைகள் எல்லாம் or proving of our இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசத்தின் சோதனையை நாம் சோதிப்பது or challenge to our இல்லாவிட்டால் சோதனையில் வருகிற சவால்கள் they all come to us with one thing in view ஒரே ஒரு காரியத்தை மையமாக வைத்து தான் செயல்படுகிறது amen amen amen
Amen. Let's not frown. ஆகவே நாம் Let's be upset. Let us not be upset with God. ஆகவே தேவனோடு கூட அதிருப்தி அடைய வேண்டாம். Is there an enlargement? அங்க ஒரு பெருக்கம் இருக்கிறது. Or we are just passing a situation. இல்லாவிட்டால் somehow grudgingly kya kare? Nothing can be done. ஓ பிரதர் பிரார்த்தனை கரு பதானே கே கர்ண முறுமுறுப்போடு கூட நாம் சென்று கொண்டிருக்கிறோமா இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவன் வளர்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் அண்ட் சம்ஹவ் ஒன் சிச்சுவேஷன் இஸ் எப்படியோ ஒரு சந்தர்ப்பம் போய்விட்டது குச்சினை ஒன்றும் நடக்கவில்லை நோ எஸ்டாப்லிஷ் திறப்படவில்லை நோ கிரவுண்ட் மேற்கொள்ளவில்லை நோ இன்க்ரீஸ் வளர்ச்சி அடையவில்லை நோ கிரவுண்ட் எந்த ஒரு காரியமும் நடக்கவில்லை God loves. தேவன் நம்மை அன்பு செய்கிறார். And God brings another challenge to faith. அதனால் இன்னொரு விசுவாசத்தின் சோதனையை கொண்டு வருகிறார். Same thing happens. Many opportunities we have. அப்படியாக அநேக சந்தர்ப்பங்களை நாம் இழந்து விடுகிறோம். Remember, God is working in us. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்கிறார். He doesn't want you and me to be in a dead condition anymore. இனிமேல் செத்தவனாக இருக்க தேவன் விரும்பவில்லை. Let's realize that He wants to us to be alive and progress in this. இந்த ஜீவனிலே தேவன் நாம் உயிரோடு இருந்து முன்னேற தேவன் விரும்புகிறார். I'm going to close today. Every fresh storm that God allows in my life, I'm realizing more and more each day in my life. வாழ்க்கையிலே தேவன் அனுப்புகிற ஒவ்வொரு பெருங்காற்றும் you know every storm he sends into my life தேவன் அனுப்புகிற ஒவ்வொரு பெருங்காற்றும் Make sure my roots are going down and down and down that I am not uprooted in my life. என்னுடைய வேரானது இன்னும் ஆழமாக போய்க்கொண்டே இருக்க வேண்டும் அது பிடுங்கப்படக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார் அந்த நோக்கத்தோடு கூட அனுப்புகிறார் You've seen many one storm the tree is fallen ஆனால் பலருடைய வாழ்க்கையிலே ஒரு புயல் மரம் விழுந்து விட்டது We see that all over Delhi JNU may be JNU ல டெல்லியில எல்லாம் நாம் பார்க்கிறோம் You know and you know that there is hardly any root எனக்கு நமக்கு தெரியும் வேரே அதில் இல்லை Remember one விழுந்த மரத்தில் வேர் இல்லை Every storm he allows is to make my roots go அவர் அனுப்புகிற ஒவ்வொரு பெருங்காற்றும் என்னுடைய வேர் ஆழமாக போக வேண்டும் என்பதற்காக அனுப்புகிறார் To become firmer, firmer. இன்னும் உறுதியாய் ஆழமாய் இன்னும் உறுதியாய் ஆக வேண்டும் என்பதற்காக To be grounded and rooted in. அவருக்குள்ளாக ஆழமாய் வேர் கொண்டிருக்கும்படியாக அனுப்புகிறார் Remember brothers என் தேவ ஜனங்களை உணருங்கள் It is along the line of faith விசுவாசத்தின் நேர்கோட்டில் that God is working. விசுவாசத்தின் நேர்கோட்டில் தான் தேவன் கிரியை செய்கிறார் that we may become established in the தேவனுக்குள்ளாக நாம் சிறப்படும்படியாக தேவன் அனுப்புகிறார் where there is no trying எங்க ஒரு சோதனை இல்லையோ there is no testing எங்க ஒரு சந்தர்ப்பம் இல்லையோ there is no challenge to எங்க விசுவாசத்தின் சோதனை இல்லையோ there is no adversity எங்க ஒரு எதிர்ப்பு இல்லையோ I want to tell you சொல்கிறேன் we are weak நாம் பலவீனமாக இருப்போம் and we are unreliable நாம் நம்ப தகுந்தவர்களாக இல்லாமல் இருப்போம் நாம் பலவீனமாக இருப்போம் நாம் நம்ப தகுந்தவர்களாக இல்லாமல் இருப்போம் God cannot trust தேவன் நம்மை நம்ப முடியாது Yes. So the church in Sardis had a name that they are ஆகவே சர்தை சபைக்கு ஒரு பேர் இருந்தது ஜீவனோடு இருக்கிறார்கள் என்ற ஒரு பேர் இருந்தது But ஆனால் she was ஆனால் அவள் மரித்திருந்தாள் the Lord தேவன் சொன்னார் everything that people will call life but it's not ஜனங்கள் ஜீவன் என்று அழைக்கிற எல்லா காரியங்களும் ஜீவன் அல்ல you began to die long back நீ மரிக்க ஆரம்பித்து விட்டாய் கொஞ்சம் உனக்கு உயிர் இருக்கிறது ஏதோ ஒன்று செய்து do something இப்பொழுது ஒன்று செய் ஏதோ ஒன்று செய் or else even what is இல்லாவிட்டால் will about of you கொஞ்சம் இருக்கிற உனக்கு அந்த உயிரும் போய்விடும் Brothers and sisters I'm going to ஆகவே என் தேவ ஜனங்களே God is moving towards this work in his church தேவன் இந்த நேர்கோட்டில் தான் தன் சபையிலே கிரியை செய்கிறார் this settled mind of his தேவனுடைய தீர்மானமான சிந்தை this fixed thought of தேவனுடைய மாறாத இந்த சிந்தை and that அது என்னவெனில் that his church அவருடைய சபை must manifest his அவருடைய ஜீவனை முழுமையாய் வெளிப்படுத்த வேண்டும் That is why she is birthed. அப்படி அதற்காக தான் அவள் பிறக்கப்பட்டாள். She was birthed with one desire that she would manifest the very life of the bridegroom. அந்த மணவாளனுடைய ஜீவனை முழுமையாய் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே வாஞ்சையோடு கூட அவள் பிறப்பிக்கப்பட்டாள். That nature of the அந்த தேவனுடைய சுபாவம்
which is eternal, which is abiding, which will endure forever. And the whole Bible tells us this truth. I will close with this thought. Brothers and sisters, God loves us. Amen. Amen. Don't you see God's love visiting us? Let that cross be integral part of my everyday. ஆகவே என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே அந்த சிலுவை ஒன்றிணைந்து காணப்பட வேண்டும். And every challenge that comes on our way. நம்முடைய வழியிலே வருகிற புதிய எல்லா சோதனைகளும் Remember one. ஒரு காரியத்தை உணருங்கள். It is for our increase. அது நம்மளுடைய பெருக்கத்திற்காக இருக்கிறது. நம்முடைய ஸ்திரப்படுவதற்காக. Amen. He is going to eliminate everything that is contrary இந்த ஜீவனுக்கு எதிராக இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் முழுமையாக நீக்க போகிறார். Oh my God, help us. Shall we all stand up in His presence? தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். And bless Him for this time. இந்த நேரத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Hallelujah. Thank you, Jesus. Another opportunity to turn to God with all our hearts. He gave an opportunity for the churches to repent. Hallelujah. Oh, my dear brothers and sisters. Lord said, you have a name, a reputation, that you have life. Semblance, appearance of life. What people interpret and call as life. But the Lord says, that is not life. As far as I am concerned, you are dead. Only very little still remaining as life there. Repent. May God help us. He has brought light and understanding by the Holy Spirit to all of us. Thank you, Jesus. May we receive this word in all humility. Dear brothers and sisters, if this life is not increasing, there is no enlargement. It is not being established and grounded and rooted. Everything is in vain. Hallelujah. Thank you, Jesus. So we see that we would face challenges to our faith, fresh situations, circumstances, allegations, reproaches.
misunderstandings, evil speaking. Oh, there are so many ways God will take you and me through. I know how often I get upset, but then the Holy Spirit reminds me. He reminded me this week as well, in the face of some situations. He reminded me. It is unto conformity. It is to confirm me, establish me, ground me and root me, bring me to an onward move, progression. Hallelujah. Oh, may God help us, brothers and sisters. Therefore, let us thank God. Let us repent of our state and tell Him, Lord, help me. I want that love. When I heard your word first, how I took that word, how I obeyed that. But Lord, I must come back to that. To that love, that obedience. Hallelujah. So may God help us to repent and turn to Him. Thank you, Jesus. Let's look to the Lord in prayer. Hallelujah, Lord. Thank you, Lord Jesus. Thank you, Father.
Blessed be God. He knows every way we have trod. Yes. And He takes us the way that seemeth right to Him. Though there was a shorter way, He took them the longer way. Not that they should perish, but that they should know Him. They may be prepared to enter into the land that is of fullness. Hallelujah. What love of God. Love of God is over our lives. May God change us. Let this week be a week of walking with Him in the light of His word. Yes. Hallelujah. May God help us. Request Brother Sam Russell to come forward. Confess that like the church at Sardis, we have a little life. And Lord, You are exhorting us, encouraging us to do something about it. Amen. To allow those trials that You will send into our lives. Oh God, to establish us, Amen. To strengthen us, O God, that we may have stability, yes. And endurance in our lives. Oh, we thank You for Thy love. Oh, we see that love also exhibits faith. Yes. How true in Abraham's life. It's his love that he had for You that enabled him to, Lord, manifest that faith, yes. To take His son, to be willing to sacrifice His son. Yes. Oh, these are all linked together. These qualities are all linked together, Lord. Oh, we thank You, Father, we thank You. We see ourselves in that same state and we repent of situations and circumstances where we have failed. Trials have come and gone. But we remain the same. Yes. We try to avoid them, Lord. But You have a love for us. Yes. You want the cross to work daily in our lives. Daily, Lord, You send us abundance of situations to cause us, Lord, to endure and to be established. Oh, we thank You, Lord, to be rooted and grounded in love. What a wonderful Savior we have. What a wonderful God we have. Oh God, we thank Thee. When Your Son walked upon this earth, He experienced all these things, Lord. Oh God, we see how stable His life was. In the face of all criticisms, situations, evil speaking, Lord, He was not moved by them. Yes. Oh, we need to be that way. Yes, Lord. We are not to be moved by the trials and temptations that we face. Yes. Oh God, it's only Your love that can take us. And we are yet to love. We are yet to manifest that love. Oh God, oh let that cross work in us. Yes, Lord. Let death work in us, that life may work in others, Lord. Oh God, You have given us this life that it may be manifested. You gave us life that it may be, that Lord, You want it to be an abundant life. Oh God, help that life to be manifested in the coming days. Oh, we want to be victorious and triumphant through all the trials that, Lord, You would allow into our lives.
You are a good God. You will not test us, tempt us above that we are able. But will with the temptation also make a way to escape, that we may be able to bear it. We thank you, Father. You are a loving Father, a loving God. We are experiencing your love in great abundance, Lord, in these days. In great abundance, Lord. Oh God, we thank thee. It's beyond our expectation, beyond what we can ask or think. Lord, the situations come because you want us to be rooted and grounded in thee. And we thank you that, Lord, you are doing that work in our lives. In small measures, Lord, do it in a greater measure, that we may be like you, O God. We may grow up to be like your sons and daughters, to be established in you. O God, we thank thee and praise thee and bless thee. We worship thee and we give you thanks, Lord. Oh, we thank you, thank you, thank you, Father. Thank you for this life that you've given us, an abundant life. O God, we worship thee and bless thee. In Jesus' most precious name.